தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம். அதாவது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம், அருப்புக்கோட்டை வட்டத்தில் உள்ள துப்பலாக்கரை என்ற கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 குடும்பங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. இந்த 600 குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா 100 வருடமாக இறங்கி முத்தம்மன் என்கிற ஒரு கோவிலை வந்து வழிபட்டு வராங்க. இந்த மக்கள் எல்லாருமே ஒன்றுபட்டு தான் இருக்காங்க. 6 சமூக மக்கள் இருக்காங்க, ஒன்றுபட்டு ஒற்றுமையாக கோவில் திருவிழாவை நடத்திட்டு வராங்க. தற்போது உள்ள காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வந்து கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருக்காங்க. அந்த மக்கள் வந்து வேண்டுமென்றே இந்த மக்களுடைய கலாச்சாரத்தை வந்து வந்து அதிகமாக கெடுக்கணும், இந்த கோயில் திருவிழா நடக்கக்கூடாது, இந்த ஊரில் கோயில் திருவிழா நடக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் வேண்டுமென்றே வம்பழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல். இந்த மக்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் நினைச்சாருன்னா கண்டிப்பான முறையில் சரி, அதுவும் அந்த மாவட்டத்துக்கு 2 அமைச்சர் போட்டிருக்காங்க. இந்த 2 அமைச்சராலேயே வந்து முடியலை. ஏன்னு கேட்டால் காவல்துறை ஆதிஓ எல்லாரும் சிறப்பாக செயல்பட்டு இந்த மக்களுக்கு வந்து இந்த மக்கள்கிட்ட தான் கோவில், இந்த 6 சமூக மக்களுக்கு தான் இந்த இறங்கி முத்தம்மன் கோவில், இந்த மக்கள் தான் இந்த கோவில் அப்படின்னு சொல்லி தெளிவான ஆவணங்களை வச்சு அவங்க நீங்கள் கோயில் திருவிழா நடத்திக்கோங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. 2 நாளில் ஆர்டரை கேன்சல் பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அரசு இயந்திரம் எப்படி வேலை பார்க்கு? அப்போது என்ன சந்தேகம்னா மேலிடத்துலேருந்து அரசியல்வாதி தான் பிரச்சனை பண்ணுறாங்க, அரசியல்வாதி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொல்கிறாங்களாம், மக்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த அரசியல்வாதி யார்? ஏற்கனவே அந்த அமைச்சர் வந்து அமைச்சர் கே எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஜாதி பெற்றோடு செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும். அவர் பொது மேடையிலே பேசியிருக்காரு, நான் தான் அந்த நான் அமைச்சரான தான் நம்ம சாதியை காப்பாற்ற முடியும்னு சொல்லி பேசியிருக்காரு. ஒரு சாதி கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் யாரு? அமைச்சர் ராமச்சந்திரன். அப்போ திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இவர் மீது இன்மையா நடவடிக்கை எடுக்கல, எங்க மக்கள் பூரா வருத்தப்படுறாங்க, 6 சமூக மக்கள் வருத்தப்படுறாங்க, கோயில் திருவிழா கொடுக்க முடியல, காப்பு கட்டி காப்பு அறுத்திருக்கோம், கொடை கொடுக்க முடியாம கோயில் திருவிழா நடத்த முடியாம. அப்போ அந்த அமைச்சர் தான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க மக்கள். அமைச்சர் இந்த வேலையை பாக்குறாரு அப்படின்னா ஏற்கனவே அந்த மக்கள், அதாவது அமைச்சர் மீது பல்வேறு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த மாவட்டத்துல பல்வேறு ஊர்கள்ல அனைத்து சமூக மக்களிடையே அமைச்சர் மீது வெறுப்பு இருக்கு. எல்லா ஊர்லயும் இப்படிதான் பண்றாங்க, இவர் சப்போர்ட் பண்றாரு, அவர் பிறந்த சமூக மக்களுக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. இது நல்லது இல்ல என்ன? 2 நாள்ல 3 நாள்ல ஒரு முடிவு எடுக்கல அப்படின்னா விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகள் எப்படின்னா மாவட்ட அதிகாரிகள் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவு கட்டணும். அப்படி இல்லைன்னா அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஜாதி வரி பிடித்த நபர் அப்படின்னு சொல்லி தென் மாவட்டம் முழுவதும் நாங்க எங்க முக்கூலத்த மக்களே அனைத்து சமூக மக்களையும் ஒன்று திரட்டி போராடக்கூடிய சூழ்நிலை வந்துடும், விட மாட்டோம். ஏன்னா இப்படி ஒரு கலாச்சாரத்தை ஒரு கோயில் திருவிழாவை ஒரு அமைச்சர் 4 எல்லா சமயத்தையும் ஓட்டு வாங்கின அமைச்சர் சாதி வெறியோட செயல்படுவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால இவர் சாதி வெறியோட செயல்படுறாரு. அரசு வந்து ஒரு குழு போட்டு விசாரணை பண்ணணும். நீங்க குழு கூட போட தேவையில்லை, அவர் பேசுற மேடையை நீ பார்த்தா போதும், அதுக்கான ஆதாரமே இருக்கு. அவர் ஒரு சமூகத்தோட தலைவரா இருக்காரு அப்படிங்கிற ஆதாரமே இருக்கு. அதனால அரசாங்கம் இதை வேடிக்கை பார்க்காங்க. வர்ற பாராளுமன்ற தேர்தல் வருது, விருதுநகர்ல பிச்சு அது என்ன மூட்டை, ஒரு ஓட்டு இல்லாது பாத்துக்கோங்க. அவங்க சமூக ஓட்டு மட்டும்தான் வேணும்னா இந்த மாதிரி வந்து அமைச்சர் செயல்படட்டும். மாதிரி வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அங்க வாக்கு கட்ட வரும்போது அந்த வண்டியில கூட அந்த அமைச்சர் யாருன்னா ஓட்டு விழாது, பிற சமூக ஓட்டு விழாது அப்படிங்கிற அளவுக்கு எங்களுடைய போராட்டம் தொடரும், எங்களுடைய போராட்டம் இருக்கும் அப்படிங்கிறத பகிரங்கமா இருக்கிறேன். பாத்துக்கோங்க, சாதாரண அந்த ஊர்ல வந்து 600 குடும்பம் இருக்குன்னு நினைக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் திரட்டி விடுவோம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இதை நான் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு கவலை இருப்பா, நான் வைக்கிறேன், அந்த அமைச்சர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த கோயில்